ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. சயின்ஸில் என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா ஏர் கெட்ஸ் இம்ப்யூர் அப்படின்ற ஒரு லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன கேட்கணும், ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், சரிங்களா? இப்போ வந்து கடவுள் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு, இமேஜின் பண்ணிக்கோங்க. கடவுள் என்ன கடவுளாக வேணால் இருக்கட்டும், சரிங்களா? அந்த கடவுள் உங்ககிட்ட முன்னாடி வந்து நின்று உனக்கு என்ன வேணுமோ கேளு, நீ கேட்குறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வரம் கேளு, நான் உனக்கு அந்த வரத்தை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க, என்னென்னலாம் கேட்பீங்க? கடவுள் வந்து எவ்வளோ பெரிய ஆள், சூப்பர் நேச்சுரல் பவர். ஸோ நீங்கள் என்ன கேட்டாலும் அவரால் கொடுக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்னென்னலாம் கேட்பீங்க? நிறைய டாய்ஸ் கேட்போம், விளையாட சைக்கிள் கேட்போம், பெரிய வீடு கேட்போம், கார் கேட்போம், மொபைல் ஃபோன் கேட்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம கடவுள்கிட்ட கேட்போம். ஆக்சுவலாக நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும், நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்கணும். எப்போவுமே நீங்கள் எப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, கடவுள் முன்னாடி நிற்கிறப்போ நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வரம் கேட்கணும். அது வந்து கடவுள் நேராக வந்தால் தான் கேட்கணுமா மேம்னா கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் சரி, சரிங்களா, கடவுள் வந்து ஒரு சிலையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கடவுள் முன்னாடி நீங்கள் நிற்கிறப்போ, கடவுள் நேராக வரலனாலும் பரவாயில்ல, சரிங்களா, நீங்கள் நிற்கிறப்போ இந்த வரம் வந்து கேட்கலாம். ஸோ இதுக்கு ஒரு கதையே இருக்குது. நீங்கள் என்ன வரம் கேட்கணும் அப்படின்றத இந்த கதையிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. என்ன கதை அப்படின்னா சிவபெருமான், ஓகேவா? இவரை பற்றின கதையும் சுந்தரமூர்த்தி நாயனார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுந்தரமூர்த்தி நாயனார்ன்றவர் அதிதீவிரமான சிவபக்தர், சரிங்களா? ஸோ வந்து பக்தியில் சிறந்தவர், சரிங்களா? ஸோ இவரை பற்றின ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து தொண்டு செஞ்சுட்டு இருந்தார். எங்கே அப்படின்னா கைலாயத்தில். கைலாயம் தெரியுங்களா? அங்கே தான் என்னது சிவபெருமான் வந்து அங்கே தான் சிவபெருமான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார், சரிங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவபெருமானுக்கு வேண்டிய பொருட்கள், பூ மாலை இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. சிவபெருமானுக்கு தேவையான எல்லா வேலைகளுமே இவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு. ஸோ இவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தோட்டத்து பக்கம் பூ பறிக்க வந்திருக்காரு, சரிங்களா? ஸோ அப்படி பூ பறிக்க வர்றப்போ ரெண்டு பெண்கள் வந்து நடந்து போயிருக்காங்க. ஸோ இவர் பார்த்த உடனே இவருக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மளும் இந்த மாதிரி பூமியில் போய் ஒரு கல்யாணம் இதெல்லாம் பண்ணி ஒரு மனுஷனாக வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்குள்ளே வந்து வந்துருச்சு, சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு யோசித்து பார்த்தாரு, நம்ம எங்கே இருக்கோம், கைலாயத்தில் இருக்கோம், யாருக்கு தொண்டு செய்கிறோம், சிவபெருமானுக்கு தொண்டு செய்கிறோம், நம்ம போய் இந்த மாதிரி மனுஷ வாழ்க்கையெல்லாம் யோசித்து பார்க்கலாமா, இது வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு அவரே அவரோட மிஸ்டேக் வந்து ரியலைஸ் பண்ணி அவரே வந்து சாரி கேட்டுக்கிட்டார் சிவன்கிட்ட, சரிங்களா? சிவன்கிட்ட நேரடியாக போய் கேட்கல, ஆனால் ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு, சிவனுக்கு இது தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கூப்பிட்டாரு, சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவபெருமான் கூப்பிட்டு நீங்கள் ஏதோ நினச்சிங்களே பூ பறிக்கிறப்போ என்ன நினச்சிங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்பார், சரிங்களா? அதுக்கு அவர் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பார், நான் தெரியாமல் நானும் பூமிக்கு போய் மனுஷனாக வாழணும்னு ஆசைப்பட்டுட்டேன், இது வந்து எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவார், சரிங்களா? சிவபெருமான் உடனே சொல்லுவார், நீங்கள் நினச்சதில் எந்த விதமான தவறுமே கிடையாது, நீங்கள் தாராளமாக போகலாம், தாராளமாக போய் நீங்கள் தோட்டத்தில் பார்த்த அந்த ரெண்டு பெண்களையுமே திருமணம் செஞ்சு நீங்கள் வாழலாம், மனுஷனாக வாழலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சிவபெருமான் வந்து சொல்லிடுவார். இவருக்கு வந்து போக மனசே இல்லை. ஏன், சிவபெருமானுன்றது சூப்பர் நேச்சுரல் பவர். சிவபெருமான் மட்டும் இல்லை, கடவுள் அப்படின்றதே ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த பவர்கிட்ட வேலை செய்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ஹோலி புனிதமான விஷயம். அதை விட்டுட்டு மனுஷனாக வந்து வாழ்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம், இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம மனுஷனாக இருக்கோம், ஸ்கூலுக்கு வரோம், படிக்கிறோம், நமக்குன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கும், ஆனால் அங்கெல்லாம் இறைவனுக்கு தொண்டு செய்கிறத மட்டும்தான் ஒரே வேலையாக வச்சுருப்பாங்க, சரிங்களா? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கைலையை விட்டு வெளியில் வரவே இஷ்டம் இல்லை, ஆனால் சிவபெருமான் சொன்னதை தட்ட முடியாது இல்லையா? ஸோ பாருங்கள், ஸோ அதே மாதிரி தான் பேரண்ட்ஸும், நம்ம எப்படி பேரண்ட்ஸை சொல்கிறதுக்கு ஒபே பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவரும். சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சிவபெருமான் சொல்ல தட்ட முடியாமல் பூமியில் பிறந்து வாழ்ந்தார், சரிங்களா? தோட்டத்தில் பார்த்த அந்த ரெண்டு பெண்களை தானே திருமணம் செஞ்சுக்கணும்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வேறு ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அவங்க வீட்டில் எல்லோரும் இதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இவர் பார்த்துட்டு சிவபெருமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை வந்து தடுத்து நிறுத்துவார். ஏன் தடுத்து நிறுத்துறாரு அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கைலையை விட்டு வர்றப்போ சிவபெருமான்கிட்ட ஒரு வரம் கேட்டிருப்பார். என்ன வரம் அப்படின்னா
சிவபெருமானே, நீங்கள் என்னை வந்து பூமியில் வந்து பிறக்க வைக்கிறீங்க, மனுஷனாக பிறந்து வாழ சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு வார். அது என்ன வரம் அப்படின்னா, நான் எப்பப்போலாம் தவறான வழிக்கு போகிறேனோ, தப்பான முடிவுகள் எடுக்கிறேனோ, நான் எப்பப்போலாம் தப்பு செய்கிறேனோ, அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னையே சரி பண்ணுங்க, அந்த தப்பான பாதையிலேருந்து என்னை மாற்றி நல்வழிப்படுத்துங்க, சரியான பாதைக்கு கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு வரம் வந்து கேட்பார். சிவபெருமானும் அதே வரத்தை அவருக்கு கொடுப்பாரு. ஸோ இவர் வந்து தப்பான முடிவு எடுக்க போகிறப்போ சிவபெருமான் வந்து தடுத்து நிறுத்தி சிவனை பற்றின பாடல்களை எழுத ஒரு பெரிய புலவர் மாதிரி மாற்றிடுவார், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கதை. ஸோ சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சிவபெருமான் கிட்டே என்ன வரம் கேட்டார், எப்போ போலாம் நம்ம தப்பு செய்கிறோமோ அப்போல்லாம் அந்த தப்பை நம்மளை உணர வச்சு மறுபடியும் அந்த தப்பை செய்யாமல் இருக்கிற மாதிரி நம்மளை நல்வழிப்படுத்தணும், நல்ல பாதைக்கு, சரிங்களா? ஸோ எப்போ போகலாம் நம்ம வந்து தப்பு செய்கிறோமோ அந்த தப்பை உணர வச்சு இனிமேல் அந்த தப்பை செய்யாமல் இருக்கிற மாதிரி நம்மளை நல்வழிப்படுத்தணும். இந்த வரத்தை தான் நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட கேட்கணும். ஸோ நம்ம எப்போவெல்லாம் கடவுள் முன்னாடி போய் நிற்கிறோமோ, எப்போல்லாம் நம்ம கோயிலுக்கு போகிறோமோ, எப்போல்லாம் சாமி கும்பிட்றோமோ, அப்போ கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும், இதை கொடு வீடு கொடு அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது, சரிங்களா? கேட்கக்கூடாதுன்னா அது உங்களுடைய இஷ்டம், சரிங்களா? ஆனால் கடவுள்கிட்ட நம்ம கேட்குறது இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே கேட்கணும், சரிங்களா? என்ன விஷயம் கேட்கணும், எப்போல்லாம் நான் தவறான பாதைக்கு போகிறேனோ, எப்போல்லாம் நான் தப்பு செய்கிறேனோ, அப்போல்லாம் நீங்கள் என்ன நல்வழிப்படுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். இதுவே ஒரு மிகப்பெரிய வரம் இல்லையா? ஸோ நம்ம நல்லவங்களாக வாழ்ந்தாவே கடவுள் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவார், சரிங்களா? ஓகே. ஸோ சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்டருந்து இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டோம், ஓகேப்பா? ஓகே, இப்போ நம்ம சயின்ஸ் லெசனுக்குள்ளே போகலாம், சரிங்களா? ஏர் கெட்ஸ் இம்ப்யூர், ஏர் கெட்ஸ் இம்ப்யூர் அப்படின்றது தான் இந்த லெசனோட டைட்டில். அப்படின்னா என்ன அர்த்தம், காற்று வந்து மாசடைந்துக்கிட்டு வருது, சரிங்களா? ப்யூரிட்டின்றதே இல்லாமல் போச்சு. ஃபர்ஸ்ட் ஒன், ஏர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ். ஸோ காற்று எங்கே இருக்குது, நம்மளை சுற்றி காற்று தான் இருக்குது, அப்படி தானே? நம்ம எங்கே இருந்தாலும் காற்று நம்மளை சுற்றி தான் இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. ஏர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றி இருக்குது. வி லிவ் இன் ஏர், நம்ம எங்கே இருக்கிறோம், காற்றில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ காற்று இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஏர் இஸ் மேட் அப் ஆஃப் கேஸஸ், கேஸஸ்னால் வாயுக்கள். ஸோ ஏர், காற்று அப்படின்றது எதனால் செய்யப்பட்டதான், கேஸஸ்னால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, ஏர் கண்டைன்ஸ் எ கேஸ் கால்ட் ஆக்சிஜன். ஸோ காற்றில் வந்து என்ன வாயு கேஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சுவாசிக்க முடியும். ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால் சுவாசிக்க முடியாது. ஸோ அந்த நம்ம சுவாசிக்கிற காற்றில் என்ன இருக்குது, ஏர் வந்து இருக்குது, சாரி, நம்ம சுவாசிக்கிற காற்றில் ஆக்சிஜன் வந்து இருக்குது. ஸோ பிளான்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, இந்த ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது, சரிங்களா? Without oxygen, we cannot live, even for a short time. ஸோ வந்து நம்மளால் சாப்பிடாமல் ஒரு 1 week தாக்கு பிடிக்க முடியும், அதுவே ரொம்ப பெரிய கஷ்டம், அப்படி தானேங்களா? ஸோ சாப்பிடாமல் வந்து 1 week தாக்கு பிடிக்க முடியும், தண்ணி குடிக்காமல் ஒரு 1/2 day இல்லை 1 day வந்து சமாளிக்க முடியும். ஆனால் காற்று இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா, கண்டிப்பாக வாழவே முடியாது, சரிங்களா? இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு லேடி, சரிங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டீ மட்டுமே குடித்து 25 வருஷம் வந்து உயிர் வாழ்ந்திருக்காங்க. காலையிலையும் டீ, மதியமும் டீ, நைட்டும் டீ. ஸோ 3 நேரமும் வெறும் டீ மட்டுமே குடித்து 25 வருஷம் வந்து உயிர் வாழ்ந்திருக்காங்க. இது வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்த ஒரு இன்ஃபர்மேஷன், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, டீயில் வந்து எவ்வளோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டீ எதுவுமே அளவு, அவங்க குடிக்கிறப்பையும் காலையில் 1 tea, மதியம் 1 tea, நைட்டு 1 tea, அந்த மாதிரி தான் வந்து குடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, வெறும் டீ மட்டுமே குடித்து 25 வருஷம் வந்து உயிர் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், இல்லைங்களா? நம்மளாம் என்ன பண்ணுறோம், 3 times ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம சாப்பிட்றோம், எக்ஸ்ட்ரா வந்து டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். ஸோ அப்படிலாம் நம்ம வந்து சாப்பிட்றோம், ஆனால் அவங்க வந்து வெறும் டீ மட்டுமே குடித்து உயிர் வாழ்ந்திருக்காங்க. ஓகே, ஆக்சிஜன் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் ஃப்ரெஷ் ஏர். ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஏர், காற்றில் மட்டும்தான் என்ன நம்ம பார்க்க முடியுமா, ஆக்சிஜன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொல்யூட்டடாக இருக்க ஏர்லாம் நம்மளால் சுவாசிக்க முடியாது, நமக்கு வந்து மூச்சு வாங்கும், இல்லைங்களா? ஸோ அப்போ ஏன் அப்படின்னா, ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும், அதனால தான். ஃப்ரெஷ் ஏர்
கீப்ஸ் அஸ் ஹெல்தி. ஸோ ஃப்ரெஷ் ஏர் கீப்ஸ் அஸ் ஹெல்தினா, ஃப்ரெஷ்ஷான ஏரை நம்ம சுவாசிக்கும் போது தான் நம்ம பாடி எப்படி இருக்கும், ஹெல்தியாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப புகையாக இருக்குது, ரொம்ப தூசியாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஏரை நம்மளால் சுவாசிக்கும் போது நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே பாதிப்படையும். ஆர்கன்ஸ்னால் என்னது, உறுப்புன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ லங்ஸ் எல்லாமே என்னாகும், எஃபெக்ட் ஆகும். அதனால் நம்ம பாடி என்னாகும், பாடியும் எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். டஸ்ட் அண்ட் ஸ்மோக் மேக் ஏர் இம்ப்யூர். டஸ்ட்னா தூசி, ஸ்மோக்னா புகை சரிங்களா. இதெல்லாமே தான் என்ன பண்ணுதான், ஏரோட ப்யூரிட்டியை வந்து கம்மி பண்ணுது, ப்யூரிட்டி சுத்தத்தன்மையை வந்து குறைக்குது சரிங்களா. இம்ப்யூர் அப்படின்னா சுத்தம் இல்லாமல் இருக்குது. டஸ்ட் ரைசஸ் இன் டு த ஏர் வென் வி ஸ்வீப் ரூம்ஸ் ஆர் வென் த விண்ட் ப்ளோஸ். ஸோ வந்து தூசி எப்போல்லாம் வந்து பறக்கும், இப்போ ஒரு ரூம் ரொம்ப நாளாக 1 இயராக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம், ரூமை போய் நம்ம திறந்தோம்னா என்னாகும், பயங்கர தூசியாக ஒட்டடையாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ அதை நம்ம கூட்டுறப்ப என்னாகும், அந்த தூசிலாம் பறக்கும். அப்போ பறக்கிற தூசிலாம் எங்கே போகுது, காற்றோட தான் கலக்குது சரிங்களா. இன்னொன்று விஷயம் என்னென்னா, காற்றடிக்கிறப்போ விண்ட் ப்ளோஸ் ஓகேவா, காற்றடிக்கிறப்போ என்னாகும், அந்த தூசியெல்லாம் பறக்கும் ஓகேவா. ஓகேப்பா. ஏர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ், வி லிவ் இன் ஏர். ஏர் இஸ் மேட் அப் ஆஃப் கேஸஸ், ஏர் கண்டைன்ஸ் ஏர் இஸ் மேட் அப் ஆஃப் கேஸஸ் Air contains a gas called oxygen. Without oxygen, we cannot live, even for a short time. Oxygen is found only in fresh air. Fresh air keeps us healthy. Dust and smoke make air impure. Dust rises into the air when we sweep rooms. Sweep na kootrathu seringla. Sweep rooms or when the wind blows. ஓகேப்பா. ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பேஜோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, இது செகண்ட் ஹாஃப் சரிங்களா. ரன்னிங் மோட்டார் கார்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் ஆட் அ லாட் ஆஃப் டஸ்ட் அண்ட் ஸ்மோக் டு ஏர். ஸோ வந்து பஸ் இருக்குது பார்த்தீங்களா, பஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வர்ற புகை, கார் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வர்ற புகை, ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வர்ற புகை, இந்த மாதிரி புகை எல்லாமே தான் என்ன பண்ணுது, ஸ்மோக் எல்லாமே தான் ஏரை வந்து பொல்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு என்ன ரெமடிஸ், ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அப்போ இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்ன, ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. வெஹிக்கிள் யூசேஜை கம்மி பண்ணணும். ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு போகும்போது என்ன பண்ணக்கூடாது, நிறைய டைம் சொல்லியாச்சு. ஸோ பக்கத்தில் இருக்க கடைக்கு போகும்போது நடந்து போகணும், நடந்து போகிறப்ப அழகாக அப்பாவோ அம்மாவோ கூட்டிகிட்டு கதை பேசிகிட்டே அழகாக கையை பிடிச்சிட்டே நடந்து போகலாம் இல்லையா, அது எவ்வளோ ப்ளசண்ட்டான டைமாக இருக்கும். இப்போல்லாம் நமக்கு வந்து பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம பைக்கில் போகிறத விட நடந்து போகிறப்போ இன்னும் கொஞ்சம் டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஓகேப்பா. இது செகண்ட் பேஜ். ஸ்மோக் ஃப்ரம் ஃபயர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் ரைசஸ் இன் டு த ஏர். ஸோ வந்து ஃபயர் நெருப்பு எரியுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம பிளாஸ்டிக்லாம் போட்டு கொளுத்தி விடுறோம், அப்படி கொளுத்துறப்போ என்ன ஆகுதுன்னா அதில் இருக்க கேஸஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகிறப்போ அதெல்லாம் எங்கே போய் கலக்குது, காற்றோட கலக்குது. ஸோ அப்படி காற்றோட கலக்கிறதுனால தான் ஏர் வந்து பொல்யூட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரிஸ் பார்த்துருக்கீங்களா, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சு புகையெல்லாம் வெளியில் விடுவாங்க. நம்ம வீட்டிலலாம் சிம்னி யூஸ் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, சிம்னி வீட்டில் வந்து கேஸுக்கு மேலே சிம்னி வச்சுருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணும், புகையெல்லாம் அப்சார்ப் பண்ணி டெரஸ் மாதிரி மொட்டை மாடி மாதிரி இருந்தால் அது என்ன பண்ணும், அந்த புகையெல்லாம் வீட்டுக்கு வெளியில் விட்டுரும், டெரஸ்னு இல்லை வீட்டுக்கு வெளியிலே விட்டுரும். ஸோ அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லையும் வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கேஸஸ் எல்லாமே நம்ம ரிலீஸ் பண்ணுறனால தான் ஏர் என்ன ஆகுது, பொல்யூட் ஆகுது. ஸோ வெஹிக்கிள் யூசேஜை நம்ம கம்மி பண்ணணும் சரிங்களாப்பா. நெக்ஸ்ட்டு, த ஏர் we breathe out contains impurities. The air we breathe out contains impurities. So நம்ம வந்து breathe in அப்படின்னா என்ன அர்த்தம், inhale பண்ணுறது, breathe out அப்படின்னா exhale பண்ணுறது. நம்ம exhale பண்ணுற ஏர் வந்து இம்ப்யூராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இம்ப்யூர் ஏர் இஸ் பேட் ஃபார் ஹெல்த். ஸோ நம்மளோட ஹெல்த்துக்கு எந்த ஏர் வந்து ரொம்ப பேடாக இருக்குமா, ஹெல்த்தை வந்து எது வந்து ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னா இம்ப்யூர் ஏர். பியூரிட்டி இல்லாமல் இருக்கு, ஒன்லி ஃப்ரெஷ் ஏர்.
ஸோ நம்ம சுவாசிக்கணும், காற்று மட்டும்தான். அண்ட் விண்டோஸ் ஓப்பன் வர விடுறது சரிங்களா, லெட் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், போக அதே மாதிரி லெட் உள்ள அலோ பண்ணோம்னா என்ன பண்ணணும் சொல்றாங்க, we should keep the doors and windows open to let in more fresh water, fresh air. So வீடு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டில் வந்து ஃபேன் போட்டுட்டு இருக்கக்கூடாது, இயற்கை காற்றை என்ன பண்ணணும் அப்பப்போ நம்ம சுவாசிச்சுக்கணும்னு சொல்றாங்க. டு கெட் ஃப்ரெஷ் ஏர் People go out in the open. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியில் வந்து நடந்து போகலாம். அதிகமாக மரம் இருக்கிற இடத்துல, நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகாத இடத்துல நீங்கள் நடந்து போனால் உங்களுக்கு என்ன இருக்கும், ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் இஸ் ஃப்ரெஷ் அண்ட் ப்யூர் இன் த கண்ட்ரி சைடு. ஏர் வந்து எப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, கண்ட்ரி சைடுனா வில்லேஜ் சைடு மாதிரி சரிங்களா. ஸோ வில்லேஜ்லலாம் அப்போ வந்து ஏர் வந்து சுத்தமாக இருக்கும்னா அப்போ ஏன் மேம் டவுன்லலாம் இருக்காதா அப்படின்னா இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா நம்ம அதிகமாக வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. அப்போ ஒரு வில்லேஜ் சைடுனா மோஸ்ட்லி வெஹிக்கிள் யூசேஜ் இருக்காது, அங்கே மரம்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்மலாம் எப்படி இருக்கோம், வில்லேஜ்லையாக இருக்கோம். நம்மலாம் வந்து ட்ரிச்சிலாம் பெரிய டவுன், ஓகே பெரிய சிட்டி, ஓகேவா. ஸோ அந்த சிட்டிலாம் பாப்புலேஷன் ஜாஸ்தி, ஸோ பாப்புலேஷன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறப்போ வெஹிக்கிள் யூசேஜும் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் வந்து நாலு பேர் இருக்கிறப்போ ஒரு அம்மாவுக்கு ஒரு ஸ்கூட்டி, அப்பாவுக்கு ஒரு பைக்கு, அவ்வளோதான் இருக்கும். இதே ஒரு வீட்டில் பத்து பேர் இருந்தாங்கன்னா அந்த பத்து பேருக்கும் தனியாக வெஹிக்கிள்ஸ் வேணுமா, அதே மாதிரி தான் சரிங்களா. ஸோ இப்போ நிறைய பேர் திருச்சியில் தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வெஹிக்கிள் யூசேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ணோம்னா என்னாகும், நிறைய டஸ்ட் அண்ட் ஸ்மோக்கை நம்ம என்ன பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம். அந்த ஸ்மோக்லாம் எங்கே போய் கலக்குது, ஏர் காற்றோட போய் கலக்குது. ஸோ அப்படி காற்றோட கலக்கிறனால தான் ஏர் வந்து பொல்யூட் ஆகுது, பொல்யூட் ஆகி நமக்கு நிறைய பேட்ஸ் எல்லாமே கொடுக்குது, நம்மளோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணுது சரிங்களா. ஓகே, ஸோ அந்த மாதிரி வில்லேஜ் சைட் போகிறப்ப நிறைய ட்ரீஸு, நிறைய மரம்லாம் அதிகமாக இருக்கனால அங்கே நமக்கு என்ன கிடைக்குது, ஃப்ரெஷ் ஏர் வந்து கிடைக்குது சரிங்களா. ஓகேப்பா, ஸோ நெக்ஸ்ட்டு இதோட லெசன் முடிஞ்சு, ஸோ இதோட உங்கள் லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸும் டிக்டேஷன் வேர்ட்ஸும் பார்க்க போகிறோம்ப்பா சரிங்களா. டிக்டேஷன் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ட்ரை ஏர். இங்கே பார்த்தீங்களா, உங்கள் ஸ்டூடெண்ட் தான் இங்கே எழுதியிருக்காங்க. ட்ரை ஏர் அப்படின்னா என்ன அர்த்தம், ட்ரை ஏர் அப்படின்னா இந்த காற்றில் ஈரப்பதமே இருக்காது, ரொம்ப வறண்ட காற்றுன்னு சொல்லுவோம். ஸோ சம்மர் சீசன்லலாம் எப்படி இருக்கும், லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா, சம்மர்லலாம் காற்று ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அனல் காற்றுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த காற்றுலலாம் என்ன இருக்கவே இருக்காது, இப்போ நீங்கள் வந்து இன்னொன்னு dry air. ஓகேப்பா, ஸோ இதோட ஸோ டிக்டேஷன் வேர்ட்ஸ் இதோட முடிஞ்சிருச்சுப்பா. ட்ரை ஏர் வெட் ஏர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்க போகிறோம். வாட் மேக்ஸ் த ஏர் இம்ப்யூர், ஸோ இந்த காற்றை வந்து எது வந்து ப்யூரிட்டியை வந்து இழக்க வைக்கிது, ஒரு காற்றோட ஒரு ஏரோட ப்யூரிட்டியை வந்து லாஸ் பண்ண வைக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கடவுள் வந்து இந்த பூமியை கொடுக்குறப்போ காற்று இயற்கை எப்படி இருந்துச்சு, பயங்கர ப்யூராக இருந்துச்சான் ஓகேவா. ஸோ ஆனால் வந்து இப்போ எப்படி நம்ம வச்சுருக்கோம், ஃபுல்லாக இம்ப்யூர், ஃபுல்லாக பொல்யூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ யாரோட தப்பு, நம்மளுடைய தப்பு தான் சரிங்களா. நீங்கள் தான் என்ன பண்ணணும், இதெல்லாமே ரியலைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் தான் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் சொல்லலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் போகிறப்போ நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும், வாங்க நம்ம பேசிகிட்டே நடந்து போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு அழகாக ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளசண்ட்டான விஷயம், ப்ளசண்ட் டைமிங் உங்களுக்கு ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறது சரிங்களா. ஃபேமிலி தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபேமிலி தானே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறமேட்டு தானே எல்லாமே. ஸோ அவங்களோட நம்ம எந்த அளவுக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல கான்ஷியஸாக இருங்க. ஓகேப்பா, வாட் மேக்ஸ் த ஏர் இம்ப்யூர், ஸோ எது வந்து
காற்று வந்து சுத்தம் இல்லாமல் பண்ணுது. டஸ்ட் அண்ட் ஸ்மோக் மேக்ஸ் த ஏர் இம்ப்யூர். ஸோ டஸ்ட்னா தூசி, ஸ்மோக்னா புகை, இது ரெண்டும் தான் என்ன பண்ணுது, காற்று வந்து சுத்தம் இல்லாமல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இம்ப்யூர். நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன், டஸ்ட் அண்ட் ஸ்மோக் கம் இன் டு த ஏர். ஸோ காற்றுல எப்படி வந்து டஸ்ட்டு ஸ்மோக் எல்லாமே கலக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதனால் எப்படி வந்து கலக்குது, எங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த டஸ்ட்டு ஸ்மோக்லாம் வருது, இதுதான் க்வெஸ்சன். பஸ், கார், ட்ரெயின் அண்ட் ஃபேக்ட்ரிஸ். பஸ்ஸுனால, பஸ்ஸுலேருந்து வர புகையினால், கார்லேருந்து வர புகையினால, ட்ரெயின் அண்ட் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர புகை, தூசி இருக்குது பார்த்தீங்களா, இதனால தான் என்ன ஆகுது, ஏர் வந்து இம்ப்யூர் ஆகுது. ஸோ இதுதான் என்ன பண்ணுது, டஸ்ட்டையும் ஸ்மோக்கையும் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ ரிலீஸ் பண்ணுறனால தான் ஃபேக்ட்ரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது, தென் ட்ரெயின், பஸ்ஸு, கார்லேருந்து இந்த டஸ்ட் அண்ட் ஸ்மோக்லாம் ரிலீஸ் ஆகுறதுனால தான் இது காற்றுல போய் கலக்குது. சரிங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், பஸ், கார், ட்ரெயின் அண்ட் ஃபேக்ட்ரிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் க்வெஸ்சன், வேர் டூ வி கெட் ஃப்ரெஷ் ஏர். வேர் டூ வி கெட் ஃப்ரெஷ் ஏர். ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷான காற்று, பியோர் காற்று நமக்கு எங்கே கிடைக்கும், வி கெட் ஃப்ரெஷ் ஏர் ஃப்ரம் வில்லேஜஸ். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வில்லேஜில் தான் நமக்கு என்ன காற்று கிடைக்குமா, பியோரான காற்று வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வி கெட் ஃப்ரெஷ் ஏர் ஃப்ரம் வில்லேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் க்வெஸ்சன், ஒய் இஸ் இட் நெசசரி டு ப்ரீத் ஃப்ரெஷ் ஏர். ஸோ ஃப்ரெஷ்ஷான ஏரை நம்ம வந்து ப்ரீத் பண்ணணுமா, ஏன் வந்து பொல்யூட்டடாக இருக்க ஏர் வந்து தூய்மையாக இருக்க காற்றை தான் நம்ம சுவாசிக்கணுமா, ஏன் தூய்மையே இல்லாமல் சுத்தமே இல்லாத காற்றை வந்து நம்ம டஸ்ட்டாக இருக்க ஸ்மோக்காக இருக்க காற்றை நம்ம ஏன் சுவாசிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பிகாஸ் ஃப்ரெஷ் ஏர் கீப்ஸ் அஸ் ஹெல்தி. ஃப்ரெஷ் ஏர் தான் நம்மளை என்ன பார்த்துக்குது, ஹெல்தியாக வச்சுக்குது. சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ் ஏர் இல்லாமல் நம்ம பொல்யூட்டடாக இருக்க ஏரை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணோம்னா அது நம்ம ஹெல்த்தை தான் வந்து ஸ்பாயில் பண்ணும். சரிங்களா, ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு க்வெஸ்சனில் ஒய் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்குறாங்களோ நீங்கள் பிகாஸ்னு தான் ஆன்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஏனெனில் அப்படின்னு தான் நீங்கள் க்வெஸ்சனை ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா, இது வந்து இங்கிலீஷ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒய் அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் பிகாஸ் அப்படின்னு தான் ஆன்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா, ஒய் இஸ் இட் நெசசரி டு ப்ரீத் ஃப்ரெஷ் ஏர், ஏன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஏரை வந்து சுவாசிக்கணும் அப்படின்னு கேட்டால், பிகாஸ் ஃப்ரெஷ் ஏர் கீப்ஸ் அஸ் ஹெல்தி. ஏன்னா ஃப்ரெஷ் ஏர் மட்டும்தான் நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாப்பா, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் நம்பர், க்ராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ் கிவன் இன் த ப்ராக்கெட்ஸ். க்ராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ் கிவன் இன் த ப்ராக்கெட். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சரோ அதுதான் நீங்கள் டிக் பண்ணணும். ஏர் இஸ் மேட் அப் ஆஃப் sand or gases. So, காற்று வந்து எதனால் வந்து செஞ்சுருக்காங்க, செஞ்சுருக்காங்க அப்படின்னா நம்ம பண்ணலைப்பா, கடவுள், கடவுள் வந்து படைச்சிருக்காரு இல்லையா. So, air is made up of gases. Very good. Air is made up of gases. So, இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஃப்ரெஷ் ஏர் கீப்ஸ் அஸ் சிக்லி ஆர் ஹெல்தி. ஸோ ஃப்ரெஷ் ஏரை நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறப்போ அது என்ன ஆகும், நம்மளை ரொம்ப டிசீஸ் ஏதாவது கொடுக்குதா நம்ம உடம்புக்கு, இல்லை நம்ம ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணுதா, சிக்குனா நோயை வாய்ப்படுறது. சரிங்களா, அப்படி இருக்கா, இல்லை ஹெல்த்னா ஆரோக்கியமாக இருக்குது, ஹெல்தியாக. சரிங்களா, ஸோ ஃப்ரெஷ் ஏரை நம்ம சுவாசிக்கும் போது என்ன ஆகுது, நம்ம உடம்பு ஹெல்தியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், வி கெட் மோர் ஃப்ரெஷ் ஏர் இன் தி. ஸோ நம்ம வந்து நமக்கு நிறைய ஃப்ரெஷ் ஏர், சுத்தமான பியோர் காற்றெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது, கண்ட்ரி சைடு வில்லேஜில் கிடைக்குதா இல்லை சிட்டிஸில் வந்து கிடைக்குதா. வெரி குட், கண்ட்ரி சைடு, அங்கே தான் வந்து வில்லேஜஸில் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஏர் வந்து கிடைக்குது. வென் வி ஸ்வீப் டஸ்ட் ஆர் ஸ்மோக் ரைசஸ், நம்ம வந்து கூட்டுறப்போ எது வந்து அதிகமாக கிளம்பும், வெரி குட், டஸ்ட்டு, தூசி தான் வந்து கிளம்பும். ஸோ தரையை கூட்டும்போது புகையெல்லாம் வராது. சரிங்களா, ஓகேப்பா, ஓகே, ஆன்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது, ஒரு ரீகால் பண்ணிப்போம். Air is made up of gases. இங்கே டிக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்களும் பண்ணணும். Fresh air keeps us healthy. We get more fresh air in the countryside. When we sweep, dust rises. நம்ம கூட்டுறப்போ டஸ்ட்டு தான் அதிகமாக வரும். ஓகே,
நெக்ஸ்ட்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பார்க்கலாம். ஓகேப்பா, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏர் கண்டைன்ஸ் எ கேஸ் கோல் டேஷ். ஸோ காற்றில் என்ன வாயு வந்து இருக்குது, என்ன கேஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. வெரி குட், ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன் இங்கே இருக்குது பாருங்கள். ஏர் கண்டைன்ஸ் எ கேஸ் கால்ட் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்து காற்றுல மட்டும்தான் இருக்கா மேம் அப்படின்னா கிடையாது, தண்ணியிலையும் இருக்குது. H2O, உங்கள் அண்ணா அக்காட்டெலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, H2O அப்படின்றது வாட்டர் மாலிகுல். ஸோ அப்போ வந்து தண்ணியிலையும் ஆக்சிஜன் இருக்குது. இப்போ ஆக்சிஜனோட வேல்யூ யோசிச்சு பாருங்கள், நம்ம சுவாசிக்கவும் ஆக்சிஜன் தான் தேவை, நம்ம குடிக்கிற தண்ணிக்கும் ஆக்சிஜன் தான் தேவை. அப்போ ஆக்சிஜன் தான் மேஜர் கேஸ்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ நம்ம உயிர் வாழணும்னா ஆக்சிஜன் தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ இந்த ஆக்சிஜனை நமக்கு யார் அதிகமாக கொடுக்குறா அப்படின்னா மரங்கள், சரிங்களா? ஸோ யோசிச்சு பாருங்கள், அப்போ நம்ம மரத்தை வெட்ட வெட்ட நம்ம என்னாகிறோம், நம்மளும் அழிஞ்சுக்கிட்டே வரோம். ஸோ மரத்தை வெட்ட வெட்ட அது என்ன பண்ணும், ஆக்சிஜன் கொடுக்காது. அப்போ ஆக்சிஜன் கொடுக்கலனா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. இப்போ தான் நம்ம ஆக்சிஜனை பற்றி படிச்சிருக்கோம், சுவாசிக்க நம்ம இன்ஹேல் பண்ணவும் ப்ரீத்தின் பண்ணவும் நமக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. நம்ம குடிக்கிற தண்ணியிலையும் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இப்போ ஆக்சிஜனை மரம்லாம் கொடுக்கலனா நம்மளால் உயிர் வாழவே முடியாது. அப்போ நம்ம வாழணும்னா என்ன தேவை, மரங்கள் தேவை, சரிங்களா? அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன், என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து ஃபயர் ஆகியிருக்கு, சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல வந்து நெருப்பு எரியும் போது நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை ஊற்றி அணைப்போம். அது வந்து ரொம்ப பெரிய தப்பு, சரிங்களா? ஸோ வந்து ஒரு நெருப்பு எரியுது அப்படின்னா அதுக்கு என்ன தேவைனா ஆக்சிஜன் தான் தேவை, சரிங்களா? ஒரு நெருப்பு எரியணும்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நெருப்பு உருவாகவே உருவாகாது, நெருப்பே எரியாது, ஆக்சிஜன் இல்லைன்னா நெருப்பு எரியாது, சரிங்களாப்பா? ஸோ அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நெருப்பு எரியுது அப்படின்னா நீங்கள் ஏதாவது மண்ணை போடணும், இல்லாட்டினா சாக்கு கம்பளி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடணும், சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல நெருப்பு எரியுதுன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் சப்ளையை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். ஆக்சிஜன் சப்ளையை நாங்கள் எப்படி மேம் கட் பண்ண முடியும் அப்படின்னா, வீட்டில் எங்கெல்லாம் டோர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, டோரு விண்டோஸ் அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அப்போ அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா என்னாகும், காற்று வராது. ஸோ காற்று வரலனா ஆக்சிஜன் இருக்காது, காற்றுல தானே ஆக்சிஜன் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம், சரிங்களா? ஸோ இப்போ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு இடத்துல ஃபயர் ஆகியிருக்கு அப்படின்னா நீங்கள் தண்ணியை எப்போவுமே எடுத்து ஊற்றக்கூடாது. ஏன் ஊற்றக்கூடாது, தண்ணியிலேயே ஆக்சிஜன் இருக்குது, சரிங்களா? அப்போ அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், நெருப்பு எரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நெருப்பு எரியணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் தேவை. ஸோ அப்போ அந்த எரியிற நெருப்பில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தண்ணியை ஊற்றக்கூடாது. ஸோ அப்போ நம்ம வீட்டில் வந்து சின்னதாக எரியிறப்போ நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது அணைய தான் செய்யும், சரிங்களா? ஆனால் பெருசாக எரிஞ்சிட்ருக்கப்போ நம்ம தண்ணியை ஊற்றணும்னா அது இன்னும் தான் வந்து சூப்பராக எரியுமே தவிர அது ஆஃபே ஆகாது, சரிங்களாப்பா? ஸோ இதை எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், த ஏர் வி ப்ரீத் அவுட் கண்டைன்ஸ். ஸோ நம்ம ப்ரீத் அவுட் பண்ணுறோம் இல்லையா, ப்ரீத் இன் பண்ணுறப்போ பியூராக இருக்க ஏரை தான் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். இதே நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணுறப்போ, வெளியே விடுறப்போ என்ன மாதிரியாக இருக்க ஏரை வந்து நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணுறோம், இம்ப்யூர் ஏரை தான் நம்ம வந்து எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். நம்ம அப்படி எக்ஸ்ஹேல் பண்ணுற ஏரில் என்ன அதிகமாக இருக்குது, இம்ப்யூரிட்டிஸ், தூசி மாசுக்கள்னு சொல்லுவோம் இல்லைங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களாப்பா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஷுட் பி கெப்ட் ஓப்பன் டு லெட் இன். ஸோ நம்ம எதெல்லாம் வந்து காற்று, சாரி, கதவு ஜன்னல் இதெல்லாம் வந்து திறந்து வைக்கணும், எதுக்காக திறந்து வைக்கணும், ஃப்ரெஷ்ஷான ஏர் இயற்கை காற்று அப்போ தான் நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், திறந்து வைக்கணும். ஓகே, டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஷுட் பி கெப்ட் ஓப்பன் டு லெட் இன் ஃப்ரெஷ் ஏர். ஸோ தூய்மையான காற்று நமக்கு கிடைக்கணும், அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், டோர்ஸ் விண்டோஸ்லாம் நம்ம ஈவினிங் டைம்லலாம் திறந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஏர் கண்டைன்ஸ் எ கேஸ் கால்ட் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனை எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயிர் வலி அப்படின்னு தமிழில் அழகாக சொல்லுவாங்க. உயிர் வலி அப்படின்னா அதுதான் நமக்கு உயிர், ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபயர் ஒரு இடத்துல நெருப்பு இருந்தால் அந்த இடத்துல தண்ணி ஊற்றவே கூடாது. ஸோ மணல் போடணும், மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணை தான் போட்டு அதை அணைக்க பார்க்கணும், சரிங்களா? அப்படி இல்லைன்னா கம்பளி சாக்கெல்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணலாமே தவிர அதிகமாக நெருப்பு எறிகிறப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, த ஏர் வி ப்ரீத் அவுட் கண்டைன்ஸ், நம்ம வெளியில் விடுற காற்று நம்மளே, ஈவன் நம்ம ஃப்ரெஷ் ஏரை வந்து இன்ஹேல் பண்ணினாலும் அது நம்ம பாடிக்குள்ளே போய் சர்க்குலேட் ஆகி தானே வெளியில் வருது. ஸோ அப்போ வெளியில் வர்றப்போ அது இம்ப்யூர் ஏராக தான் வந்து வெளியில் வருமா, சரிங்களா? அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுவாசிக்கிறோம்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு,
தேர்ட் ஒன், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஷுட் பி கெப்ட் ஓப்பன் டு லெட் இன் ஃப்ரெஷ் ஏர். ஸோ ஃப்ரெஷ் ஏர் வர்றதுக்காக நம்ம டோர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேப்பா, ஸோ இதோடு வந்து லெசன் முடிஞ்சிருச்சு. லெசன் பார்த்துட்டோம், டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்தாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க் யூ.